அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தனிமையுடனும் வரவேற்கின்றேன். போன ஆடியோவில் ஆடி கிருத்திகை விரதம் எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஆடி கிருத்திகை விரதத்தை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜையில் வரைய வேண்டிய முருகப்பெருமானின் அருகோண சக்கரம் வரைந்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி வரையணுங்கிறத இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு தாம்பலத்தட்டு, தாம்பலத்தட்டில் விபூதி பரப்பிக்கோங்க. எந்த தாம்பலம் தட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அதில் விபூதி பரப்புங்க. விபூதி நிறைய போட வேணாம், அப்படியே தூவி விடுங்க. அப்போ தான் சக்கரம் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். விபூதி நிறைய போட்டிங்க அப்படின்னா சக்கரம் வந்து உங்களுக்கு வரைகிறது அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்காது. விபூதி தாம்பலம் தட்டில் கொஞ்சமாக பரப்புங்க. அப்படியே பரப்பி விட்டுட்டு இப்போது இதில் வந்து சக்கரம் வரைகிறது கையிலையும் வரைஞ்சிக்கலாம், கையிலேயே நீங்கள் வரையலாம். ஒரு வேல், உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வேலில் வரையலாம், சரிங்களா? நான் வந்து வேலில் வரைகிறேன், நல்லா கவனிங்க. இந்த சக்கரத்தை தனியாக நான் நோட்லேயும் வரைஞ்சி காட்டுறேன், நல்லா பாருங்கள். முதல்ல முக்கோணம் போடுறேன், முக்கோணம் நான் வரைகிறேன். உங்களுக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெண்டு முக்கோணங்கள், ஒரு முக்கோணம் நேராக, ஒரு முக்கோணம் திருப்பி தலைகீழ வரைஞ்சி சென்ட்ரலில் ஓம் அப்படின்னு எழுதுறேன். ஓம் அப்படின்னு எழுதுறேன். அங்கே வந்து அந்த கேப்பில் சா ர வ ந ப வ சரவண பவன் எழுதுறேன். அழகாக எழுதணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும், இந்த மாதிரி வரைஞ்சாலே இது முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்கரம். இதுக்கு நடுவில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் குங்குமம் பக்கத்தில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அன்று மாலை பூஜை செய்யும்போது இந்த மாதிரி சென்ட்ரலில் வேல் வச்சுக்கோங்க. சிலை இருந்தால், முருகன் சிலை இருந்தாலும் சென்ட்ரல் வச்சுக்கணும். காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் வரையணுங்க. வரைஞ்சிட்டு மாலை பூஜையின் போது வேல் எடுத்து சென்ட்ரலில் வச்சு நீங்கள் உங்கள் நைவேத்தியம் வச்சு பூஜை செய்யணும். இந்த மாதிரி தான் வரையணும். இப்போ பாருங்க, நான் ஒரு பேப்பரில் அதை வரைஞ்சி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும். நான் இப்போ ஒரு நோட் எடுத்து அந்த பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அருகோண சக்கரம், முருகப்பெருமானின் அருகோண சக்கரம், அகத்தியர் அருளிய அருமையான சக்கரம் இது பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் அதில் வரைஞ்சிக்கணும். ஒரு முக்கோணம் போடுங்க, முக்கோணம் போட்டாச்சு, நேராக ஒரு முக்கோணம் போட்டாச்சு. முக்கோணத்தை திருப்பி வரையணும், வரைஞ்சி அருகோண சக்கரம் ரெடி. சென்ட்ரலை ஓம்னு எழுதுறேன், சென்ட்ரலில் ஓம். நீங்கள் சின்னதாக எழுதலாம், பெருசாக எழுதிக்கலாம். நான் ஓம்னு எழுதிக்கிட்டேன். சரவண பவன் எழுதுகிறேன் பாருங்கள், சர வண பவ, சர வண பவ. இது தாங்க, இந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு சக்கரத்தை வரைஞ்சால் போதும், அற்புதமான பவனுள்ள ஒரு சக்கரம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சர ஹன பவன் எழுதுவாங்க. நான் எழுதுகிறேன் பாருங்கள், இந்த வாக்கு பதிலாக சர ஹன அப்படின்னு போடுங்க. ஹன அப்படியும் வரையலாம், சரவண பவனும் வரையலாம். சர ஹன பவ அப்படியும் வரையலாம், சரவண பவ அப்படியும் வரையலாம். இது அகத்தியர் அருளிய ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய சக்கரம். ஆடி கிருத்திகை என்று இந்த சக்கரத்தை வரைந்து இந்த பூஜையை சிறப்பாக செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெறுங்கள். பூஜை முடிந்த பிறகு அந்த விபூதியை சேகரித்து வச்சுக்கோங்க. அற்புதமான முருகப்பெருமானுடைய ஆசி பெற்ற அற்புதமான விபூதியாக இருக்கும், சக்தி பெற்ற விபூதியாக இருக்கும். அந்த விபூதியை வெளியே போகும்போது, ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகும்பொழுது அதை நெத்தில் வச்சுட்டு போனால் ஜெயம் உண்டாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப எளிமையான சக்கரம். ஏதோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் கையிலையும் வரையலாம், அல்லது ஒரு வேல் இருந்து வேலையும் வரையலாம். தட்டு தட்டு மேல விபூதி பரப்பி சக்கரத்தை வரையணும். அன்பர்களே, எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நிச்சயமா பதில் தரேன். ஆடி கிருத்திகை விரதம் எப்படி இருக்குங்கற ஆடியோ கேக்கலினா பாருங்க, கீழே லிங்க் இருக்கு, அதுல போய் கேட்டு அந்த மாதிரி நீங்க அந்த ஆடி கிருத்திகை பூஜை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.